வணக்கம். பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. மத்தியில் திமுக கூட்டணி ஆட்சி அமைந்தால் மாணவர்களின் கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தொரப்பள்ளியில் திமுக கட்சி சார்பில் ஊராட்சி சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அதன் பின்னர் பேசிய மு க ஸ்டாலின், மத்தியில் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மாணவர்களின் கல்விக்கடன் ரத்து குறித்த அறிவிப்பு திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்ததாக கூறிய மு க ஸ்டாலின், இந்த முறையும் அந்த அறிவிப்பு இடம்பெறும் என்று உறுதியளித்தார். ஆக இந்த ஊராட்சி கூட்டம் இன்னைக்கு இந்த தொரப்பள்ளி ஊராட்சி, இந்த தொரப்பள்ளி ஊராட்சிக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு, இதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு இந்த ஊராட்சி, அது உங்களுக்கு தெரியும். மூதறிஞர் ராஜாஜி அவர்கள், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியர் அவர்கள் பிறந்த ஊர் இந்த தொரப்பள்ளி. ஆக அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய இந்த கிராமத்தில், இந்த ஊராட்சியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல நான் உடனடிய மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஆக இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 95% 98% முடிச்சிட்டோம். எப்படி இந்த வாரம் இந்த மாதத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிக்க போகிறோம். இப்படி ஊராட்சி சபை கூட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நடத்தி அதையும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு 12,500 மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்கு. அந்த 12,500 ஊராட்சிகளையும் நம்ம திமுக தொடர்ந்து போய் சந்திக்கணும், அந்த மக்களோட கலந்து பேசணும், அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை. நீங்கள் தான் இங்கே மகிழ்ச்சியோட ஆர்வத்தோட பூரிப்பா வந்திருக்கிறீங்க. ஏதோ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும் போது, ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வரோம் அப்படின்னு சி வி சிங்காரிச்சு இங்கே வந்திருக்கிறீங்க. வீட்டில் டிவிலாம் ஓடிக்கிட்டு இருக்கும், சீரியல்லாம் கூட பார்க்காம ஒரு பெரிய தியாகம் பண்ணிட்டு இந்த சபை கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. எல்லாரும் நமஸ்காரம், அந்தரிக்கு நமஸ்காரம். மகிழ்ச்சி அடைகிறேன், திறமைப்படுகிறேன். ஆகவே இன்றைக்கு நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம், உங்களை நாடி வந்திருக்கிறோம். இது ஏதோ நாங்கள் பேசுறதுக்காக நடத்துகிற கூட்டம் இல்லை, நீங்கள் பேசுறதுக்காக நடத்துகிற கூட்டம். இங்கே கட்சி தோழர்கள், கட்சி நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் இங்கே பேச போகலை, அவங்களை யாரும் பேசினாலும் பண்ண மாட்டேன். என் பேர் இந்திராணி. இந்திராணி, நாங்கள் பார்த்து கட்டோம், வீடு இல்லை, பட்டா இல்லை, எங்களுக்கு ரெண்டு பசங்களை வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறேங்க. நாங்கள் ஒரு 20-30 வீடு இருக்கு, பட்டா இல்லை எங்களுக்கு, பட்டா இல்லாமல் தண்ணி இல்லாமல் அவசரம். மை கொடுங்க, இங்கே கொடுங்க. நீங்கள் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை, அது எம்பி தேர்தலாக இருந்தாலும், எம்எல்ஏ தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் வச்சாகணும். உள்ளாட்சி தேர்தல் வைக்கவே இல்லை, அது முடியாது. இந்த ஆட்சி வேணும்னே காலம் கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மத்தியில் ஒரு ஆட்சியை நாம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றி ஆகணும். ஆக மாற்ற போகிறோம் நிச்சயமாக. மோடி ஆட்சி கதவை அப்புறப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் வந்துடுச்சு. ஆக மோடி ஆட்சி அப்புறப்படுத்தப்பட்டதுன்னா திமுக தயவோடு, திமுக கூட்டணியோட மத்தியில் ஒரு சிறப்பான ஆட்சி அமையப்போகுது. திமுக சொல்லக்கூடியவர் தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வரப்போகிறார் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க போறதில்லை.
நீங்களும் அந்த உணர்வோடு தான் இருக்கிறீங்கன்னு நல்லா எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையோடு தான் வந்திருக்கிறீங்க. ஆகவே பார்லிமெண்ட் தேர்தல் எப்படியும் ஏப்ரல் அல்லது மே மாசத்துக்குள்ள முடிஞ்சிருப்போது, இந்தியா முழுக்க நடக்க போகுது, தமிழ்நாட்டில் நடக்க போகுது. ஆக அதில் மாற்றம் வரப்போகுது. ஆக இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனோட இந்த எம்பி எலெக்ஷனோட 21 தொகுதிகளுக்கும் சேர்த்து தேர்வு பெறுவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. வந்தாகணும், அதுவும் வச்சாகணும். ஏன்னா ஒரு வருஷமா 18 தொகுதிகள் காலி, இப்ப 3 தொகுதிகள் வேற அதில் சேர்ந்துருக்கு. வச்சு ஆகணும் நியாயமா. ஒரே செலவோட முடியும், தேர்தல் கமிஷனுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரே செலவோட முடியும். ஆனால் வைக்கிறாங்களா வைக்கிறாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ஏன்னா வச்சு அதுலேயும் அதிமுக தோத்து போச்சுன்னா ஆட்சியில் இருக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டி நிலையில் திடீர் சொந்த போல இங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆகவே அந்த நிலையில தேர்வு வைக்கிறாங்களா வைக்கலையான்னு தெரியல. ஏன்னா இவங்க சொல்றதான மோடி கேட்குறாரு. ஏன்னா இதெல்லாம் சொல்லித்தான் மோடி இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியை வச்சிருக்கிறாங்க. ஆக அது ஒரு பக்கம். ஆக எது எப்படி இருந்தாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தாலும் சரி, அதோட சேர்ந்து 21 தொகுதி இந்த தொகுதியும் வரப்போகுது. இந்த ஒவ்வொரு தொகுதியும் அதில் அடக்கம். அப்படி வருகிற போது நீங்கள்லாம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கணும் என்று உங்களை எல்லாம் பார்த்து கேட்டு கொண்டதற்காகத்தான் இங்கே உங்களை தேடி நாடி நான் வந்திருக்கிறேன். ஆக வந்திருக்கக்கூடிய நேரத்தில் உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? சில பேர் மனுக்கள் கூட எழுதி கொண்டு வந்திருக்கலாம். அப்படி எழுதி கொண்டு வந்திருந்தால் இந்த கூட்டம் முடிஞ்சு நான் கிளம்பி இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் யாரும் அவசரப்பட்டு இடையிடையே வந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டாம். ஏன்னா இடைஞ்சல் ஆகிடும். ஆகவே இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை நான் கேட்டுக்கிறது, இங்கே பெண்களை தான் நான் பேச விட போகிறேன். மகளிரை தான், சகோதரிகளை தான் பேசணும். ஏன்னா நீங்கள் தான் பேசணும். ஆண்களை வந்து நாங்கள் எப்போதும் பேசுகிறோம், அவங்க எங்களோட பேசக்கூடிய வாய்ப்பு எப்போதும் உண்டு. நீங்கள் பேசணும். ஆகவே இவ்வளவு அமைதியா, இவ்வளவு கட்டுப்பாட்டா இங்கே வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய காட்சியை பார்க்கும்போது நான் உள்ளபடியே பெருமைப்படுறேன். அதில் பெண்கள் வந்து ஒரு 5 பேர் இருந்தாலே அந்த இடம் எப்படி இருக்கும்? கலகலன்னு இருக்கும், கொஞ்சம் சலசலப்பு இருக்கும். குழாய் அடியில் பார்க்குறோம், ரேஷன் கடையில் பார்க்குறோம், சினிமா தேட்டரில் பார்க்குறோம். அங்கே பெண்கள் 5 பேர் இருந்தாலும் ஒரு சத்தம், ஒரு சவுண்டோடு தான் இருக்கும். ஏன் சில இடத்துல கைகலப்பு கூட நடந்துடும். ஆனால் எதுவும் இல்லாமல் இவ்வளோ அமைதியாக நீங்கள் இருக்கிற காட்சியை பார்க்குறப்போ நிச்சயமாக ஒரு கட்டுப்பாட்டோடு வந்திருக்கிறீங்க. திமுகவுக்கு தான் நம்ம ஆதரவு தரணும், திமுக தான் ஆட்சிக்கு வரணும். அது நம்பிக்கையோட எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு வந்திருக்கிறீங்க. ஆகவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து நிச்சயமாக உங்களுக்கு பணியாற்ற நாங்கள் காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம் என்ற அந்த உறுதியை தொடக்கத்திலே நான் எடுத்து சொல்லி இப்போ உங்களை நான் பேச அழைக்கப் போகிறேன். அழைக்கிறவர்கள் நீங்கள் பேச விரும்புகிறவங்க அங்கிருந்து நீங்கள் கையை உயர்த்தி காமிச்சா உங்களிடத்தில் நான் உங்கள் மைக்கை கொடுக்குறோம். அந்த மைக்கை வாங்கிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் உங்கள் கருத்துக்களை, உங்கள் பேரை சொல்லி உங்கள் கருத்துக்களை சொன்னீங்கன்னா அதை நிறைவேற்றி தருவதற்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே தயவு கூர்ந்து யாரும் பேசும்போது மற்றவங்க பேச வேண்டாம். ஏன்னா இடைஞ்சலாகவும் பேசுறது நம்ம கேட்க முடியாது. பேசுனதே திருப்பி திருப்பி மற்றவங்க எதுவும் பேச வேண்டாம்னு கேட்டுக்கிட்டு முதல்ல இந்த பக்கத்தில் மகளிர் பெண்கள் யாராவது பேச வரணும்னா கையை வெட்டின்னு மைக் இந்த சி பக்கத்தில் இந்த வலது ஏன்னு நான் கை காட்டுற பக்கத்தில் பெண்கள் மட்டும்தான் அவங்கள மைக். பேசுங்க. ராஜாபுரத்து இருபது மணி கொடுத்திருக்கிறாங்க. இது வரைக்கும்
வேற யாருமா அந்த பக்கம் யாராக இருக்காங்களா?